வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. காஞ்சிபுரம் அடுத்துள்ள வாலாஜாபாத்தில் ஸ்ரீவட பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலை கபிலா என்பவர் நிர்வகித்து வருகிறார். 1999 சிறு குடிசையில் துவங்கப்பட்ட கோவில் தற்போது பெரிய ஆலயமாக உருவெடுத்துள்ளது. இக்கோயிலை நிர்வகித்து வரும் கபிலா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற தினங்களிலும் அருள்வாக்கு சொல்லி வருகிறார். கடந்த December 7 வட பத்ரகாளி அம்மன் பெயரில் உள்ள ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை பதிவேற்றியுள்ளார். அந்த வீடியோவில் உயிருள்ள ஒரு நாகப்பாம்புக்கு தோஷ நிவர்த்தி பூஜை என்று குடம் குடமாக பால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கபிலா அம்மன் வேடமிட்டு உயிருள்ள நல்ல பாம்பை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு அங்கிருந்த மக்களுக்கு அருள்வாக்கு வழங்குகிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட வனவிலங்குகளை காட்சி பொருளாக பயன்படுத்திய காரணங்களுக்காக கபிலாவை வனத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாம்புகளை வீடுகளில் வளர்ப்பது, அதை வைத்து வித்தை காட்டுவது போன்றவை சட்டப்படி குற்ற செயலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கபிலா என்ற ஒரு கோயில் நிர்வகித்து வரும் பெண், அவர்கள் வந்து கழுத்தில் வந்து நல்ல பாம்புகளை சுற்றி கொண்டும் அங்குள்ள சிலையினுடைய சிலைகளின் மீது பாம்புகளை மாலையாக அணிவித்தும் ஒரு விளம்பரத்திற்காக இந்த சிலை கோயிலுக்கு பக்தர்களை அதிகமாக கவரும் நோக்கத்திற்காக அது வந்து இன்றைய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி யூடியூபில் வந்து அவர் பதிவிறக்கம் செய்துள்ளார். சமூக வலைதளம் யூடியூபில் வந்து இன்னைக்கு மதியம் பதிவேற்றிருக்கிறாங்க. அந்த யூடியூப்ல பதிவு அடிப்படையில் வந்து எல்லா பிரஸ் மீடியாவில் வந்து வெளிவந்த அடிப்படையில் எங்க உயர் அலுவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வற்புறுதி கேட்டுக்கொண்ட பேரில் உடனடியாக சம்பவத்தில் விரைந்து சென்று சம்பந்தப்பட்ட அந்த பெண் சாமியார் அவர்களை வந்து நாங்கள் விசாரித்ததில் அவர் விசாரணை வந்து குற்றத்திலேயே ஆரம்பித்து ஒப்புக்கொண்டார்.